بسم الله الرحمن الرحيم. البلاغة الواضحة என்ற நூலின் முக்கியமான மூன்று பிரிவுகளிலே அல்முல் பதிய ஒரு கடைசி பிரிவாகும். இதற்கு முன்பு அல்முல் பயான், வியாக்கியான கலை, அதனை அடுத்து அல்முல் மஹானி, வாக்கு சாதுரிய சாதுரியம், அதனை அடுத்து அல்முல் பதியை வாக்கலங்காரம் அல்லது சொல்லலங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த கலை இடம்பெற்றிருக்கிறது. இதனை இலேசாக விளங்குவதற்காக ஒரு வரைவிலக்கணம் எடுத்து சொல்லப்படுகிறது. அதுதான் அல்முல் பதி என்பது அல்முன் ஒரு கலையாகும். யோரஃபு பிஹி, அதனை கொண்டு அறியப்படும். வுஜூஹு தஹ்சீனில் அல்ஃபாலி ஃபில் கலாமி, பேச்சிலே சொற்களை அழகுபடுத்தக்கூடிய விதங்கள் எதை கொண்டு அறியப்படுமோ அவ்வாறான ஒரு கலைதான் அல்முல் பதிய. இந்த அல்முல் பதியுடைய பிரதானமான பாடங்களை நாங்கள் இங்கு பார்க்க முடியும். அதுதான் அந்த பொருளடக்கத்தில் அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்க முடியும் இந்த பகுதியிலே, அதாவது அல்முல் பதிய என்ற சொல்லலங்கார அல்லது வாக்கலங்கார கலையிலே பிரதானமான பாடங்கள். அசருஹு ஃபில் கலாமி, அந்த அல்முல் பதிய பேச்சில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். வ தக்ஸீமுஹு, அந்த பேச்சை பங்கு வைத்தல். அதனை அடுத்து அல் முஹஸ்ஸினாத்துல் லஃப்லியத்து, லஃபுல் ரீதியாக அழகுபடுத்தக்கூடியவைகள். அந்த பகுதியில் மூன்று வரும். ஒன்னாவது அல் ஜினாசு, ஒரே எண்ணத்தில் வருதல். அல் எக்திபாசு, அதாவது எடுத்தல். எடுத்தல் என்றால் குர்ஆன் ஹதீஸ் போன்றவைகளிலிருந்து வசனத்தில் உள்ள சில பகுதிகளை எடுத்து எங்களுடைய பேச்சுடன் சேர்த்து பேசுதல், எங்களுடைய பேச்சு பலம் மிக்கதாக இருப்பதற்கு. அல் சஜ்உ, அடுக்குமொழி. அதனை அடுத்து அல் முஹஸ்ஸினாத்துல் மானவியத்து, பொருள் ரீதியாக அழகுபடுத்தக்கூடியவைகள் என்ற தலைப்பில் இவைகள் வருகின்றன. தௌரியத்து, மறைத்து பேசுதல். அத்திபாக்கு, ஒன்று கொண்டு நேர்படுதல். அல் முகாபலத்து, ஒன்று கண்டு முரணானதை கொண்டு வருதல். ஹுஸ்னு தாலீலி, அழகிய காரணம் சொல்லுதல். தாக்கீதுல் மதுஹி, புகழை உறுதிப்படுத்தல். பிமா யுஷ்பிஹு தம்ம, இகலுக்கு ஒப்பாகக்கூடியவற்றை கொண்டு. வாக்ஸுஹு, அதாவது அதுக்கு எதிரானது என்றால் தாக்கீது தம்மி பிமா யுஷ்பிஹுல் மதஹ, இகலை உறுதிப்படுத்துதல், புகழுக்கு ஒப்பாகக்கூடிய ஒன்றை கொண்டு. உஸ்லூபுல் ஹக்கீமி, ஞானியின் போக்கு, வசன போக்கு. இதுதான் இந்த அல்முல் பதியில் வரக்கூடிய பிரதானமான பகுதி, அதாவது பாடங்கள் என்று சொல்ல முடியும். இந்த பாடங்களை தொடர்ந்தால் நிச்சயமாக நீங்கள் அல் பலாவத்துல் வாலிஹாவுடைய கடைசி பகுதியான அல்முல் பதியாய் சொல்லலங்காரம் அல்லது வாக்கலங்கார இந்த கலையை மிக தெளிவாக சுருக்கமாக விளங்கிக் கொள்ள முடியும். இலக்கிய திறனை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.